வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 27/4/2018 முதல் 29/4/2018 வரை நடந்த முக்கியமான நிகழ்வுகள். 2017-2018 ஆண்டில் அரசுக்கு ஜிஎஸ்டி மூலம் 7.41 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. 2017-18 ஆண்டில் அரசுக்கு ஜிஎஸ்டி மூலம் 7.41 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இஸ்ரேல் தயாரிப்பான டெர்பி ரக ஏவுகணை தேஜாஸ் விமானத்திலிருந்து கோவா கடற்கரை பகுதியில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. அதாவது டெர்பி ரக ஏவுகணை தேஜாஸ் விமானத்திலிருந்து கோவா கடற்கரை பகுதியில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இந்தியாவின் முதல் தீயணைப்பு வீராங்கனை யார்னு பார்த்தீங்கன்னா தானியா சன்யால். இந்தியாவின் முதல் தீயணைப்பு வீராங்கனை யார்னு பார்த்தீங்கன்னா தானியா சன்யா. இவங்க கொல்கத்தாவை சேர்ந்தவர். 2018 மத்திய அரசின் தேசிய அறிவுசார் சொத்துரிமை விருதை பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தி. முக்கியமான கொஸ்டின், 2018 மத்திய அரசின் தேசிய அறிவுசார் சொத்துரிமை விருதை பெற்றவர் சஞ்சய் காந்தி. இவர் என்னவா பணியாற்றினுகிறார்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றினிருக்காரு. எதுக்காக இவருக்கு இந்த விருது தந்தாங்கன்னா புவிசார் குறியீடு பெற்றுத்தருவதில் 15 ஆண்டுகாலமாக பணியாற்றி வருவதால் இவருக்கு இந்த விருது தரப்பட்டுள்ளது. ஏப்ரல் 27-28 ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சீனாவின் உவான் நகரில் சந்தித்து பேசினர். ஏப்ரல் 27-28 ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சீனாவின் உவான் நகரில் சந்தித்து பேசினர். இலங்கையில் நடைபெறும் வெசாக் திருவிழாவுக்கு முதல் முறையாக இந்தியாவிலிருந்து பௌத்த சின்னம் சென்றது. இலங்கையில் நடைபெறும் வெசாக் திருவிழாவுக்கு முதல் முறையாக இந்தியாவிலிருந்து பௌத்த சின்னம் சென்றது. நெக்ஸ்ட் குவஸ்டின், வழக்கறிஞர் பதவியில் இருந்து நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற முதல் பெண் நீதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா இந்து மல்கோத்ரா. வழக்கறிஞர் பதவியிலிருந்து நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற முதல் பெண் நீதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா இந்து மல்கோத்ரா. இவர் தற்போது 7வது பெண் நீதிபதி ஆவார். தற்போது உச்ச நீதிமன்றத்தில் 2 பெண் நீதிபதிகள் உள்ளனர். முதல் பெண் நீதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா பிவி. எப்போ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா 1989 தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மொத்தம் தற்போது வரை 7 பெண் நீதிபதிகள் உள்ளனர். அதில் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி. தற்போது வழக்கறிஞர் பதவியிலிருந்து நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற முதல் பெண் நீதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா இந்து மல்கோத்ரா. அமெரிக்காவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ. இவர் 70வது புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அமெரிக்காவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ. இந்த மைக் பாம்பியோவுக்கு முன்ன இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் டில்லர்சன். ரெக்ஸ் டில்லர்சன் தனது பதவியை ராஜினாமா செய்ததால் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக மைக் பாம்பியோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மைக் பாம்பியோ இதற்கு முன்னாள் சிஐஏவின் இயக்குநராக பணியாற்றினார். மைக் பாம்பியோ இதற்கு முன்னாள் சிஐஏவின் இயக்குநராக பணியாற்றியுள்ளார். வடகொரியா தென்கொரியா உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் பான்முன் ஜோம். வடகொரியா தென்கொரியா உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் பான்முன் ஜோம் என்ற இடத்தில் நடந்தது. நெக்ஸ்ட் குவஸ்டின், தமிழ் கவிஞர் நாளாக அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29. தமிழ் கவிஞர் நாளாக எப்பொழுது அறிவிக்கப்பட்ட ஏப்ரல் 29. இது யாருடைய பிறந்த நாளை தமிழ் கவிஞர் நாளாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளை தமிழ் கவிஞர் நாளாக தமிழக அரசு 2016 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. எப்போ 2016 பாரதிதாசன் பிறந்த நாளை தமிழ் கவிஞர் நாளாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 29 நாளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.